விழிப்புணர்வு வணக்கம். மகத்தான மாற்றங்கள் என்ற தலைப்பில் எனக்கு தெரிந்த விஷயங்களை ஒவ்வொரு நாளும் நான் உங்களுடன் பகிர்ந்து கொண்டு வருகிறேன். அந்த அடிப்படையில் சுவிட்ச் வேர்ட்ஸ் என்பதை பற்றி தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். பகுதி 4. இந்த சுவிட்ச் வேர்ட்ஸில் எப்படி நம்முடைய வாழ்க்கைக்கு வெற்றியடைவதற்கான நுட்பமாக பயன்படுத்தலாம் என்றால், இந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் என்பது வெளிநாட்டில் தோன்றிய ஒரு ஆங்கில வார்த்தை அல்லது 2-3 ஆங்கில வார்த்தைகளை பயன்படுத்தி தொடர்ச்சியாக நம்முடைய ஆழ்மனதில் சொல்லி வருவதன் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் மகத்தான மாற்றங்களை ஏற்படுத்த முடியும் என்ற நுட்பத்தின் அடிப்படையில் நான் பயன்படுத்தி பலனடைந்த அந்த சுவிட்ச் வேர்ட்ஸ் பற்றி இதில் பேசிட்டு வர்றேன். இது போக ஏராளமான சுவிட்ச் வேர்ட்ஸ் இருக்கு, அதை நீங்கள் பயன்படுத்தி பார்க்கலாம். இதில் வந்து மிக மிக முக்கியமான சுவிட்ச் வேர்ட்ஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு அலுவலகத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, அல்லது குடும்பத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, நீங்கள் வாழும் இடத்தில் பிரச்சனையாக இருக்கிறது, கணவன் மனைவிக்குள் பிரச்சனையாக இருக்கிறது என்றால், டுகெதர் 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 என்ற வார்த்தையை எவ்வளவுக்கு எவ்வளோ அதிகமாக மனதிற்குள் சொல்லி கொண்டு வர முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அதிகமாக சொல்லி கொண்டு வரலாம். அதே போன்று எழுதவும் செய்யலாம். ஒரு நாளைக்கு ஒரு 54 முறை 108 முறை தொடர்ச்சியாக எழுதி கொண்டு வருவதன் மூலமாகவும் இந்த நுட்பம் வேலை பார்ப்பதை பார்க்க முடியும். இது வெளியில் இருக்கிற பிரச்சனைக்கு மட்டும்தானா அப்படின்னா நிச்சயமாக கிடையாது. நம் உடலுக்குள் உள்ள உடலில் அடிக்கடி வலி ஏற்பவர்கள், உடலுக்குள் நோய் அதிகமாக இருப்பவர்கள், அப்புறம் மனதிற்கும் அறிவுக்கும் இடையே அடிக்கடி போராட்டம் நடத்தி கொண்டு மனச்சோர்வடைபவர்கள், மன ரீதியாக மிகுந்த வருத்தத்துடன் இருப்பவர்கள் அனைவருமே இந்த டுகெதர் 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 டுகெதர்ங்கிற வார்த்தையை எவ்வளவுக்கெவ்வளோ மனதிற்கு சொல்லிக்கொண்டிருமோ அந்த அளவிற்கு உடலுக்குள் ஒரு இணக்கம் ஏற்படுவதை பார்க்க முடியும். இது அதனால் இது எந்த இடங்களில் உங்களுக்கு தேவையோ அந்த இடங்களிலெல்லாம் உங்களுக்குள் இணக்கம் ஏற்பட வேண்டிய விஷயங்கள் அனைத்திற்கும் பயன்படுத்துங்கள். நிச்சயமாக அந்த இடத்தில் ஒரு இணக்கமான சூழ்நிலை ஏற்படுவதை பார்ப்பீர்கள். உங்கள் அனைவருக்கும் செல்வமும் செல்வாக்கும் பெருகட்டும். மகத்தான மாற்றங்கள் ஏற்படும். நாளை வேறொரு தலைப்பில் உங்களுடன் தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.